ஹாய் சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி கதை வரிசையில கேட்க போற கதை ஏற்பது இகழ்ச்சி. இதுக்கு நம்ம ஒரு ராஜாவோட கதை கேட்கலாம். ராஜாவோட கதைனா எந்த ராஜா? இவரு சேர நாட்டை ஆண்ட கணைக்கால் இரும்புரை ராஜா. சரியா, அந்த கணைக்கால் இரும்புரை ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப வீரமான ராஜா. அவர் நாட்டு மக்கள் மேல ரொம்ப 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 பாசமா இருப்பார். நல்லா சண்டை போடுவார் பயங்கரமா. ரொம்பவே மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ராஜா அவர். அவர் என்ன பண்ணாரு, நல்ல அரசாண்டுட்டு இருந்தார். அவர் மக்கள் எல்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்தார். இதெல்லாம் பக்கத்துல இருந்த நாட்டு சோழ நாட்டுக்கு பிடிக்கல. இந்த ராஜா ரொம்ப பேர் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சரி இவரை போய் நம்ம கேப்சர் பண்ணிடணும், பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்க, போர் தொடுத்தாங்க. போர்னா என்ன, நிறைய யானை குதிரை பெரிய பெரிய தேர் எல்லாம் அடிச்சுட்டு வந்து கத்தி சண்டை எல்லாம் போட்டு ஒரு நாட்டு ராஜாவை தோற்கடிக்கிறதுக்கு பேர் தான் போர். அதுக்காக சோழ நாட்டுல இருந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் நிறைய யானை குதிரை எல்லாம் அடிச்சுட்டு வந்து பயங்கர சண்டை நடக்குது சேர நாட்டுல. ஆனாலும் அந்த கணைக்கால் இரும்புரை ராஜா எப்படி சண்டை போட்டாரு, ரொம்பவே சூப்பரா சண்டை போட்டு சோழ நாட்டு படையெல்லாம் பயங்கரமா வீழ்த்திட்டு இருந்தாரு. அவர் எந்த அளவு வீரமா இருந்தார்னா, ஒரு மதம் பிடிச்ச யானை, மதம் பிடிச்ச யானைன்னா என்ன, அது சொல்ற பேச்சும் கேட்காது, அது பாட்டுக்கு ஓடும் தறிக்கிட்டு. அந்த யானையை தனியால நின்று அடக்குனாராம். அந்த அளவுக்கு போரிட்டாராம். போரிட்டாலும் என்ன ஆச்சு, அன்பார்ச்சுனேட்லி அவரு சோழ ராஜா கிட்ட தோத்து போயிட்டாரு. தோத்து போன ராஜாவை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கை காலெல்லாம் இரும்பு சங்கிலி போட்டு அவங்க நாட்டு காய்ச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்மளோட சேர நாட்டு மன்னர் கணைக்கால் இரும்புரை என்ன பண்ணாங்க, சோழ நாட்டு ஜெயில போட்டுட்டாங்க. ராஜா ரொம்ப வருத்தப்பட்டார். இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தோம், இங்க எப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தார். போகும்போது அவருக்கு ரொம்ப தாகமா இருந்தது, அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியும், இவ்வளவு தாகம். உடனே அவர் என்ன பண்ணாரு, உங்க வெளியில நின்ன காவலர்கள்ட்ட எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த காவலன் அவரை ஏளனமா பார்த்துட்டு, நீ எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜா, என்கிட்ட தண்ணிக்காக கெஞ்சிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏளனமாக சிரிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கொண்டு வந்து கொடுத்தானோ. அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு மனசு ரொம்ப நொந்து போயிடுச்சான். நீ எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ வீரமான, இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு தம்ளர் தண்ணிக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, அடுத்தவங்கிட்ட இறந்து வாழறது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப 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 ஃபீல் பண்ணாராம். இருந்து வாழறதுன்னா என்ன, இன்னொருத்தவங்க பிச்சை கேட்டு வாழறது பேர் ஒரு வாழ்க்கையா, இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமான்னு சொல்லிட்டு அந்த காவலன் கொண்டு வந்து கொடுத்த தண்ணியை கையால கூட தொடவே இல்லையாங்க, குடிக்காமலே கடைசியில தண்ணி தாகத்தோடய செத்து போனாராம் அந்த ராஜா. இதுல என்ன தெரியுது, என்னைக்குமே இன்னொருத்தவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கி சாப்பிடுறது ரொம்பவே அவமானம் அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னொருத்தருந்து வாங்கி சாப்பிடுறதுன்னா என்ன அர்த்தம், நம்மளால உழைச்சி சாப்பிடாம இன்னொருத்தர் பொருள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது ரொம்ப 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 அவமானம். அதுதான் ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்மளோட உழைப்புல சாப்பிடுற சாப்பாடா இருக்கணும். சரியா, நீங்களும் அப்படிதானே செய்வீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஷேர் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபுட் வாங்குவோம், நம்மளும் திருப்பி கொடுப்போம், அது வேற. ஆனா உழைக்காம இன்னொருத்தரோட நிழல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ஒருத்தட்டே நீ குடு குடு ஒன்ட்டு தான் நான் ஃபுட் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது, இது ரொம்ப தவறான செயல். சரிங்களா சில்ட்ரன், புரிஞ்சுதான் உங்களுக்கு ஏற்பதி கழிச்சு? இன்னொரு கதையில பாக்கலாமா? பை பாய்.